ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உலகநாயகன் கமல் ஸ்பெஷல். நம்மளோட நிகழ்ச்சியில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது அவருடைய சினிமா கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பெருமைகள், எப்படிப்பட்ட பதக்கங்கள், ஸோ இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒவ்வொன்றையும் க்ராஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அண்ட் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறது தான் நம்மளோட நிகழ்ச்சி. அண்ட் இன்றைக்கும் அவரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் உலக நாயகன் கமல் ஸ்பெஷல். கமல்ஹாசனுடைய அடுத்த படம் அப்படின்னா அவருடைய சினிமா கேரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்கிறத விட ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக ஸோ ஒரே மாதிரியான படங்கள் நடிச்சிட்டு இருந்த இவர் ஸோ இந்த திரைப்படத்தின் மூலிமா தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திரைப்படம் என்ன அப்படின்னா ஆடுபுலியாட்டம். அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் வந்து எதனுடைய உல்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபியர் ஓவர் த சிட்டி அப்படின்ற படத்தை பேஸ் பண்ணி இந்த படமும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய லைஃப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர் தான் நடிக்கிறாரு, எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு கேரக்டர், ஸோ இந்த படத்தினுடைய வில்லன் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தேடலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ஒரு வில்லனை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கமல்ஹாசன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஸோ கேபி சாருடைய படங்கள் மட்டுமே தான் பண்ணிட்டு வந்தார். அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் அண்ட் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த மூணு பேருடைய கூட்டணியுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணியாகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணியாகவும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு வெற்றி கூட்டணியாகவே அமைஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கோஷிஷ் அப்படின்ற ஹிந்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி நாடெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டாக பரவிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து தமிழில் மௌனம் அல்லது தாய்மொழி அப்படின்ற பெயரில் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ ஆனால் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தோல்வியிலே முடிஞ்சது. ஸோ இந்த படத்தினுடைய ரைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் பாலு அப்படின்றவர் வாங்கி உயர்ந்தவர்கள் அப்படின்ற பெயரில் படமாக எடுத்தார். ஸோ அந்த திரைப்படத்தில் யார் நடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கமல்ஹாசன். கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அவருடைய சினிமா கேரியரில் ஸ்டார்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைப்படமாகவே தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக பண்ணிட்டு வந்திருந்த கமல் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊமை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் தயங்கியிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஊமை கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஸோ அதனுடைய பையன் கேரக்டரையும் இவர் தான் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்னும் தயக்கம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கணும், ஸோ அந்தளவுக்கும் வயசாகலை, எனக்கு பையன் அப்படின்ற மாதிரினா அது ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சன் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது டேரக்டர் அந்த படத்தில் முக்கியமாக அந்த கேரக்டருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எடுத்து சொல்லி கமல்ஹாசன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேட் பண்ணி ஸோ அந்த கேரக்டரில் நடிக்க வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் கமல்ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு தயங்கியிருந்தாலும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் கூட ஸோ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஸோ நடிப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே வந்து முன்னேறி இருந்தார். கமல்ஹாசன் அவர்கள் திரைப்படத்தில் கையில் ஒரு பொம்மையை வச்சிருப்பாரு. ஸோ அந்த பொம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த இவரே வந்து இயக்கிட்டு அதுக்கு வாய்ஸும் கொடுத்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கலையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலோகிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்றதாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கமல்ஹாசன் வென்டிலோகிசம் அப்படின்ற கலையை யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்றத பிரேக் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் திரைப்படத்திற்காக ஸோ வென்டிலோகிசம் கலையை கேபி சார் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த பர்சன் யார்கிட்ட அனுப்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் அவருடைய மூத்த மகனான ஏவிஎம் முருகன் அவர்கிட்ட தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலோகிசம் அப்படின்ற கலை நல்லாவே தெரியும். ஸோ எப்போவுமே கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயங்கர ஆவலோடு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அந்த வென்டிலோகிசம் கலையை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு சீக்கிரமே கற்றுக்கிட்டார், ஒரே நல்லா திரும்ப வந்துட்டாராம். வந்ததுக்கப்புறமா கேபி சார் கேட்டிருக்காரு என்ன அதுக்குள்ளே வந்துட்டு என்ன ஏதாவது வேறு மாதிரி எதுவும் நினச்சிட்டாரு, அவர் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது நினைக்கல. அப்புறம் தான் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கற்றுக்கிட்ட அந்த வென்டிலோகிசனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ குறிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதில் பாடல் காட்சி ஒன்று வரும், அந்த பாடல் காட்சியில் வந்து
வந்து பாடிக்கிட்டே அந்த பொம்மையை வந்து பின்னாடி வந்து டைரக்ட் பண்ணிட்டு பாடணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலை அப்படின்றத ஒரு இடத்துல அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் மூலமா இன்னொரு லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருந்தார் கமல்ஹாசன். இதற்கு மத்தியில் அவர்கள் படத்தினுடைய ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது. ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம்ல நடந்துட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து ஏவிஎம் வந்து கேபி சாரோட உச்சகட்ட கோபத்தை பார்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய டேக் எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து கேபி சார் எதிர்பார்த்த அந்த ஷார்ட் வரவே இல்லை, டைலாக் மறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடேக்காகவே போயிட்டே இருந்திருக்கு. ஸோ கேபி சார் அவர்கள் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்தியிருக்காரு, நீ எல்லாம் இன்ஸ்டியூட்டில் என்னத்த தான் படிச்சியோ, ஸோ இவ்வளோ டேக் எடுக்கிறே அப்படி அப்படின்னு பயங்கரமாக திட்டியிருக்காரு. ஸோ திட்டிட்டு அங்கேருந்து அஸ்டன் டைரக்டர் கூப்பிட்டு, ஸோ நீங்கள் ஜெய்கணேஷ் போட்டிருங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கரமாக திட்டியிருக்காரு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிக்கு வந்து அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வைஸ் அப்படின்றத விட நிறைய மோட்டிவேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரக்டர் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு இந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, ஸோ நிறைய படங்களை இப்படியும் மர மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருக்கேன், டைலாக்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கூட நான் ஏங்கியிருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும், ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய லெவல் அப்படின்றது வேற லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன். அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னொரு காட்சியும் கூட இருக்கும். சுஜாதா கிட்ட வந்து காதலை வெளிப்படுத்தவும் முடியாமல் அதை உள்ளே வச்சுக்கவும் முடியாமல் அவர் அந்த திணறக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைலாக்கே இல்லாமல் அந்த ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து அவர் நடிக்கணும். அப்படிப்பட்ட அந்த ரியாக்ஷன் கொண்ட அந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கும் சரி, ஸோ இன்றைக்கு வரைக்குமே அந்த திரைப்படம் பார்த்த எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட்டான ஒரு சீனாக அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபெக்டான 100% பர்ஃபெக்டான எக்ஸ்ட்ராடினரி வந்து நடிப்பை வந்து அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் கமல். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவருடைய சினிமா கெரியரில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன் திஸ் இஸ் சைனிங் அவுட் ஃப்ரம் கனி. பை பை.